கேளுங்க கேளுங்க கேட்டுக்கிட்டே இருங்க. இது உங்கள் சகோ. இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்படியே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிருங்க. இன்னைக்கு நம்ம மூவி சஜஷன்ல பார்க்க போற படம் கேபர்நாம். இந்த படத்தை பத்தி பாக்குறதுக்கு முன்னாடி இந்த கிளிப்பை கொஞ்சம் பார்த்துட்டு வாங்களேன். நீங்க இப்போ பார்த்த கிளிப் 2018ல் கான்ஸ் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் இந்த படத்தை பார்த்து முடித்த உடனே கிட்டத்தட்ட 15 நிமிஷம் ஸ்டாண்டிங் ஓஷன் கொடுத்துருக்காங்க. அந்த கிளிப் தான் இது. ஸோ இந்த படம் எவ்வளோ ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி இந்த ஒரு கிளிப்பில் தெரிஞ்சுக்கலாம். இந்த படத்தை நீங்கள் இது வரைக்கும் பார்க்கலன்னா கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பார்க்க வேண்டிய படம் கேபர்நாம். சரி ஓகே வாங்க இந்த படத்துக்குள்ளே போவோம். இந்த படத்தை பார்க்குற யாராக இருந்தாலும் அவ்வளோ சீக்கிரமாலாம் கடந்து போயிட முடியாது. கண்டிப்பாக இந்த படத்தை பற்றி பேச வைக்கும். அதுக்கு காரணம் இந்த படத்தோட கதைக்களமும் அந்த குட்டி பையனோட பர்ஃபார்மன்ஸும் தான். இந்த படத்தோட ஒன்லைன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன பையன் ஒருத்தனை கத்தியால் குத்துனதுக்காக சிறையில் அடைக்கப்படுறான். சிறையில் அடைக்கப்பட்ட அந்த பையன் போலீஸ்க்கு ஃபோன் பண்ணி நான் ஒரு கேஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அப்போது அந்த போலீஸ் யார் மேலே கேஸ் கொடுக்கணும்னு கேட்டதுக்கு அந்த சின்ன பையன் என்னோட அப்பா அம்மா மேலே கேஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். ஸோ அந்த கேஸை ரிஜிஸ்டர் பண்ணுறாங்க, கோர்ட்டுக்கு வராங்க. அங்கே ஜட்ஜ் வந்து அந்த பையனை பார்த்து கேட்குறாங்க, எதுக்கு வந்து உங்கள் அப்பா அம்மா மேலே கேஸ் கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லி. அதுக்கு அந்த பையன் சொல்கிறான், என்னை பேச்சு எடுத்ததுக்காக. ஸோ இங்கிருந்து படம் அப்படியே ஸ்டார்ட் ஆகும். ஸோ இந்த படத்தோட முடிவில் எதுக்காக அந்த பையன் கத்தியால் குத்துனான், அதுக்கப்புறம் அப்பா அம்மா மேலே எதுக்கு கேஸ் கொடுத்தான் அப்படிங்கிறத வந்து எந்த ஒரு காம்ப்ரமைஸும் இல்லாமல் கிளியராக சொல்லியிருப்பாங்க. இந்த படத்துலேருந்து நிறைய சீனை பற்றி பேசணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆசையாக இருக்குது. ஆனால் அது படம் பார்க்கும்போது உங்களை பாதிக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் இந்த சீனையும் எக்ஸ்பிளைன் பண்ணலை இங்கே. அடுத்து இந்த படத்தில் ரொம்ப பேசப்பட்டது இந்த படத்தோட சினிமோட்டோகிராஃபி. நீங்கள் படம் பார்க்கும்போது உங்களுக்கே புரியும் ஏன் சினிமோட்டோகிராஃபி வந்து ரொம்ப பேசப்பட்டது அப்படின்னு சொல்லி. அவ்வளோ ஒரிஜினலாகவும் ரொம்ப சூப்பராகவும் நேச்சுரலாகவும் இருக்கும். எனக்கு இந்த படத்தில் ரொம்ப பிடிச்சது அந்த குட்டி பையன் ஜெயினோட கேரக்டர் தான். எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, அவனோட பேரண்ட்ஸ் வந்து அவனை எப்படியெல்லாம் ஒரு குழந்தைய பார்த்துக்க கூடாதோ அப்படிலாம் பார்த்துப்பாங்க. ஸோ அதனால வீட்டை விட்டு வெளியே வரான் அவன். அவன் வந்து ஒரு குட்டி குழந்தைய பார்த்துக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரும். ஸோ அப்போ வந்து அவன் வயசுக்கு மீறினபடி அந்த குழந்தைய வந்து அவ்வளோ பக்குவமாகவும் அவ்வளோ கேரிங்காகவும் பார்த்துக்குவான். ஸோ அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த படத்தில். அதுக்கப்புறம் இந்த படத்தோட கிளைமேக்ஸில் இவனுக்கு இது வரைக்கும் எந்த ஒரு ஐடி கார்டும் இல்லைன்னு சொல்லி ஒரு ஐடி கார்டுக்கு ஃபோட்டோ எடுப்பாங்க. ஸோ அப்போ அவனை சிரிக்க சொல்லுவாங்க. ஸோ இது வரைக்கும் அவன் லைஃப்பில் பெருசாக சிரிச்சிருக்கவே மாட்டான். ஸோ அந்த மொமெண்ட்டில் அவன் சிரிக்கிற அந்த ஃப்ரேமோட படத்தை முடிப்பாங்க. ஸோ அது வந்து அந்த சிரிப்பை பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு பெரிய பெயின் கொடுக்கும் அந்த சிரிப்பு. இந்த படத்தோட கேஸ்டிங்காக ரொம்ப மெனக்கெட்டதாக இந்த படத்தோட டைரக்டர் நடீன் லபாக்கி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க ஒரு இன்டர்வியூவில். ஸோ இந்த படத்தில் கோர் கேரக்டரே வந்து அந்த சின்ன பையன்தான். ஸோ அந்த கேரக்டர் வந்து ஒரிஜினலாக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்பட்டு சூஸ் பண்ண பையன்தான் ஜெயின். ஸ்கிரிப்டில் ஃபஸ்ட்டு அவங்க வச்சுருந்த பேர் வந்து வேறு பேர் தான் கேரக்டர் நேமு. ஸோ ஜெயினோட ஆக்டிங்கை பார்த்து ஸோ அந்த ஸ்கிரிப்டில் வந்து ஜெயினோட நேமையாக வச்சுருக்காங்க. ஸோ அந்தளவுக்கு இருந்திருக்கு ஜெயினோட பர்ஃபார்மன்ஸ். ஸோ இந்த படத்தை மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக எல்லோரும் பாருங்கள். ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கேளுங்க கேளுங்க கேட்டுக்கிட்டே இருங்க. இது உங்கள் சகோ.